ஒவ்வொரு நாட்பொழுதையும் ஒவ்வொரு மணித்துளிகளையும் நாங்கள் கடப்பது தேவனுடைய கிருபையும் அவருடைய செயல் நடத்தலுமாக இருக்கிறது. கடந்து போன வாரத்திலே நான் ஒரு சாவு வீட்டை நான் அறிய கேள்விப்படக்கூடியதாக இருந்தது. அவரை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் அவரை சந்தித்து அவரை பேசியது. ஆனால் அவருக்கு திடீரென்று சுகவீனங்கள் ஏற்பட்டு அவர் ஒரு வாரத்துக்குள்ளாலே அவருடைய ஜீவனை இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியாக தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனோடும் பலத்தோடும் மீண்டுமான ஒரு ஓய்வு நாளை எங்களை காண செய்து இந்த நேரத்திலே தேவ செய்தியினூடாக கடக்கவும் செய்திருக்கிறார். சில வியாதிகளினூடாகவும் எங்களை தேவன் கடக்கவும் செய்திருக்கிறார். கடந்து போன வாரத்திலே எனக்கு பல்லு வலியும் வயிற்று வலி, எப்படி நான் இந்த வாரத்திலே நான் பேசப்போகிறேன் என்றது எனக்கே கேள்விக்குறியாக இருந்தது. இருப்பினும் தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய அனுக்கிரகத்தினாலும் உங்கள் மத்தியில் நான் இருப்பதும் அவருக்குரிய செயலாக நான் கருதுகிறேன். அப்படியாக தேவனுடைய வழிநடத்தல் தேவ மனிதர்களை எவ்விதமாக வழிநடத்தி இருக்கிறது. இந்த ஓய்வு நாள் கால வேளையிலேயும் ஓய்வு நாள் பாடசாலையிலே சகோதரன் எடுத்த செய்தியின் மூலமாக தேவன் ஒவ்வொருவரையும் தேவ மனிதர்களோடு தேவன் இப்படியாக தேவ செய்திக்குள்ளாகவும் தேவ செயல்பாடுகளுக்குள்ளாகவும் அந்த அழைப்பை விடுத்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தேவனோடு எப்படி உறவாடி தேவ மனிதர்கள் ஆயினார்கள் என்று சொல்லியும் தேவ வார்த்தையினூடாக தேவ வாக்கியங்களூடாக தேவ மனிதர்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அவ்விதமாக தேவ வாக்கியங்களோடு இடறுபடுகிற பிள்ளைகள் தேவ மனிதர்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தினூடாகவும் பல மனிதர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படியாக நாங்கள் பார்க்கிற மத்தியிலே தேவ மனிதர்கள் தவறுகிறார்கள், எவ்விதமாக தவறுகிறார்கள், எப்படி தவறினார்கள் என்று சொல்லி இந்த நாளிலும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த வாசிக்கப்பட்ட செய்திகள் மூலமாக நான் அந்த யோவான் 3:2 நான் எடுத்துக்கொண்ட பகுதி. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் என்ற ஒரு பகுதியை நான் உங்களோடு நான் கலந்து கொள்ளும்படியாக நான் ஆசிக்கின்றேன். அப்படியாக எங்களுடைய சிறு வயது முதல் பெரிய வயது வரைக்கும் சிறியவர்களுக்கு எது செய்யக்கூடாது எது செய்ய வேண்டும் என்று இந்த பெற்றோர்கள் சொல்லுகிற பட்சத்திலே நான் சின்ன வயதிலே பார்த்த ஒரு காரியம் மிட்டாய் திருடுவது. மிட்டாய் எடுக்கக்கூடாது என்று சொன்னால் அது எப்படியாவது அம்மா போனதுக்கப்புறம் அப்பா போனதுக்கப்புறம் வீட்டிலிருந்து அந்த பாட்டிலிருந்து எடுத்து அதை சாப்பிடுகிற ஒரு பக்குவத்திலே நாங்கள் தவறுகிறோம். பிறகு அடுத்தது பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் செயல்படுகிற காரியங்களிலே பரீட்சையிலே காப்பி அடிக்கக்கூடாதப்பான்னு சொன்னால் அந்த காப்பி அடிக்கிறதுக்குன்னே நாங்கள் திரும்ப அதை பத்திரமாக கொண்டு போய் அதை எடுத்து எழுதி அதில் நான் பாஸ் பண்ண வேணும் என்று சொல்லி அந்த சின்ன சின்ன தவறுகளில் நாங்கள் எங்களுடைய காரியங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆஃபீஸ் விஷயங்கள்லையும் காரியங்களையும் சின்ன சின்ன தவறுகளை தலைமை பீடத்துக்கு தெரியாமலேயே நான் ஒரு காரியங்களை இனக்கூடாக அந்த தலைமை பீடங்கள் செய்து கொள்வது. இப்படி இப்படி சின்ன சின்ன தவறுகள் அது பெரிய பெரிய தவறுகளை கொண்டு செல்கிற ஒரு பகுதியாக மாறி அமைகிறது. அப்படியாக நான் பார்க்கிற பொழுது தேவ மனிதர்களிலே ஒரு சின்ன தவறுகள் செய்த ஒரு பகுதிக்குள்ளாக நான் ஒரு மனிதனை கண்டுகொண்டேன். அவர்தான் மோசே. இந்த பகுதி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எண்ணாகமம் 20:8-11 மட்டும் நீங்கள் வாசிச்சிங்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த சம்பவத்தை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே இயேசுவானவர் இந்த வனாந்தரத்திலே அவர் வழிநடத்தி கொண்டு வந்த பொழுது மக்கள் மத்தியிலே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. அந்த தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்ட மாத்திரத்திலே முதலொரு விஷயம் அவர் என்ன சொல்லுகிறார், கண்மலையை அடிக்க சொன்னார். ஆனால் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுகிறார், இந்த கண்மலையோடு போய் பேசு அப்படி என்ற விஷயத்தை மோசே மூலமாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். குறிப்பிட்டு சொன்ன மாத்திரத்திலே அவர் அந்த கண்மலையில் போய் அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் முதல் செய்த விசையை அவரை ரெண்டாவது விசையாக அடிக்கிறார். அடித்த மாத்திரையே அங்கே தண்ணி வருகிறது. ஆனால் இந்த ரெண்டாவது விசையிலே அவர் கண்மலையோடு நீ பேசு அப்படி என்ற வார்த்தையைத்தான் அவருக்கு கட்டளை கொடுத்தார். ஆனால் ஜனங்களினுடைய துன்புறுத்தலும் ஜனங்களினுடைய ஒரு விசை குறைபாடுகளினுடைய முறுமுறுப்பதிலையும் அவர் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பக்குவத்தினால இங்கே தவறை ஒன்று செய்கிறார். பேசு என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே அடிக்கை செய்கிறார். இப்படியாக அவருடைய தவறு கடைசி மட்டும் அவர் கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க முடியாத அளவுக்கு
தடையாக இருந்ததை நான் வேதத்தினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தேவ செயலனுடைய ஈடுபாட்டினுடைய தவறுகள் மனிதர் மத்தியிலே செய்யக்கூடிய தவறுகளூடாக அடைந்து என்னுடைய பங்கை தடை செய்கிற ஒரு பக்குவத்தை நான் இந்த மோசை மூலமாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சின்ன தவறுதானே என்று சொல்லி நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அது சின்னது தான். ஆனால் இருப்பினும் தேவனுடைய பகுதியிலே நான் உட்கார்ந்து பார்க்குற பொழுது இன்னதை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு சரிவும் இல்லை, பக்கவாட்டும் இல்லை, அது சரியாக போகக்கூடிய ஒரு பாதையை நான் நிர்ணயிக்கிற பிள்ளையாக நான் இருக்க வேண்டும். அதற்கு சரிபோக்கி நடக்கிற பிள்ளையாக அல்ல, அதை சரியாக செய்கிற ஒரு பகுதியை நான் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்குது. தேவன் மத்தியிலே தவறண்டா தவறு, அதை நான் எவ்விதத்திலும் சரி செய்கிற பிள்ளையாக நான் அதை மனமாற்றத்தினூடாக வர வேண்டுமே ஒழிய அது என் போக்கிலே அதை சரி செய்யக்கூடிய ஒரு பகுதியை நான் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு பகுதியை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதர் மத்தியிலே நான் ஒரு சின்ன தவறு செய்தால் அது சரி, அதை அழித்து விட்டு நான் இப்படியாக செய்யலாம் என்ற ஒரு பக்குவத்தினூடாக ஓட முடியும். ஆனால் தேவனுடைய பகுதியிலே நான் நிலைநிறுத்தி பார்க்கிற பொழுது, அது என்னுடைய வாழ்க்கையில் நான் அபியாசிக்கிற பொழுது, சொன்னதை செய்ய வேண்டியதுதான் என்னுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவ்விதமாக நான் இவ்விதமாக தேவ மக்களோடு தேவ மனிதர்களோடு உறவாடினாலும் தேவ விசுவாசத்தை நான் பலப்படுத்தக்கூடியதாக தேவ வசனங்கள் என்னூடாக கிரியை செய்தால்தான் தேவனுக்கு முன்பாக நான் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நல்லொரு வாழ்க்கையை நான் வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை கண்டடைய வேண்டும் என்று சொல்லி இந்த மோசையினுடைய காரியத்திலிருந்து நான் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொன்னதை நான் செய்ய பாத்திரனாக இருக்கிறேன் என்பதை இந்த இடத்துல நான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவ்விதமாக ரெண்டாவதாக நான் எடுத்துக்கொண்டொரு இன்னும் ஒரு மனிதன் ஜோஷுவா. ஜோஷுவா 9:15 நாங்கள் அறுக்கலாம். யோசுவானுடைய பகுதியில் நாங்கள் பார்க்கிறோம் அவர் எவ்விதமாக இஸ்ரவேல் மக்களை அந்த யுத்தத்தினூடாக வழிநடத்தி கொண்டு வந்தார் என்ற ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கிற பொழுது அங்கே கிபியோனியர்கள் கூட அவர் சம்பந்தப்படுத்துகிறார். அங்கே யோசுவானுடைய பகுதியிலே எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்ற திட்டத்திலே கடவுள் செயல்பட்டு கொண்டு வர்ற மத்தியிலே இந்த யோசுவானுடைய பகுதியிலே இந்த கிபியோனியர்கள் எவ்விதமாக யோசுவாவோடு உடன்படிக்கை பண்ணி தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கான முற்பாட்டை ஒரு போக்கை யோசுவாவோடு உடன்படிக்கை செய்கிறார்கள் கிபியோனியர்கள். அந்த பகுதியிலே அவர்களுக்கு உணவு பதார்த்தங்கள் இன்னும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை யோசுவாவுக்கு கொண்டு வர்றார்கள். தாங்கள் கிபியோனியர்கள் அல்லாதவர்கள் என்ற ஒரு போர்வையிலே யோசுவானிடத்திலே வருகிறார்கள். தங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக தங்களுடைய யோசனைகளையும் புத்தியையும் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த யோசுவாவோட உடன்படிக்கை செய்கிறார்கள். இந்த யுத்தத்திலே தாங்கள் அழியக்கூடாது என்ற ஒரு பக்குவத்தை அங்கே கிபியோனியர்கள் அந்த யோசுவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். இவ்விதமாக தேவன் சொல்லுகிற ஒரு பக்குவத்தை விட எங்களுக்கு வேறு என்ன பக்குவம் ஆலோசனைகளை நாங்கள் செயல்படுத்தலாம் என்ற திட்டத்தை இங்கே கிபியோனியர்கள் செயல்படுத்துகிறார்கள். 9:24 நீங்கள் படித்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் கிபியோனியர்களே அறிக்கை செய்கிறார்கள், நாங்கள் சாகாதபடிக்கு நாங்கள் உம்மோடு நாங்கள் உறவாடி நாங்கள் அதை அந்த சாவிலிருந்து தப்பித்து கொள்ளுவதற்கு இந்த பக்குவத்தை நாங்கள் மேற்கொண்டோம், அதாலே எங்களை மன்னித்தருளும் என்று யாரிடத்திலே போகிறார்கள், யோசுவாவின் இடத்திலே போகிறார்கள். ஆனால் தேவன் செய்கிற ஒரு காரியத்துக்கு பகிர்ந்து ஒரு மனிதருக்கு போடி போடுகிறார். ஆனால் இவர்கள் தேவனோடு ஓடியிருந்தால் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். ஆனால் இவன் தேவ மனிதர்களோடு ஓடுகிற ஒரு பக்குவத்தை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலும் யோசுவா செய்ததொரு காரியம் இந்த தேவன் கொடுத்த கட்டளையை தேவனோடு இடறுபடாமல் மனிதரோடு இடறுபடுகிற ஒரு பக்குவத்தை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக சின்ன சின்ன தவறுகள் தேவன் சொன்ன காரியத்திலிருந்து நான் தவறக்கூடாது என்றொரு பக்குவத்தை புரிந்து கொள்ளுவதற்கு இந்த யோசுவாவும் அவர் முற்படாத பட்சத்திலே மனிதர்களோடு உறவாடி எவ்விதமாக அவர்கள் அந்த போர்வைக்குள்ளே அகப்படுகிறார்கள் என்ற பக்குவத்தை நான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அவர்கள் வந்தாலும்
தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்து அவர்களோடு உடன்படிக்கை செய்திருந்தால் அந்த கிபியோனர்களிடம் பாதுகாத்து கொண்டிருப்பார். ஆனால் இவர் தேவனோடு பேசாது கிபியோர்கள் எவ்விதமாக அவரை அந்த மந்தமான ஆலோசனைக்குள்ளே அகப்பட்டு கிபியோனர்களை காப்பாற்றலாம் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுறார்களே தவிர தேவன் கொடுத்த அந்த உடன்படிக்கையோடு சேர்ந்து அந்த யுத்தத்தில் ஈடுபடாமல் அவர் கடைசியிலே தேவன் அதை இப்படி செய்தாலும் அந்த காரியத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சூரியன் பின்னிட்டு போன ஒரு காரியத்தை இந்த வேத பகுதியிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தவறுகள் செய்தாலும் தேவன் அந்த யுத்தத்திலே இருந்து எல்லாரையும் அவர் அந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்து வழிநடத்துகிறார். இருப்பினும் தேவன் சொன்ன அந்த உடன்படிக்கையோடு நாங்கள் தவறுவோமாயிருந்தால் அந்த தவற்றை நாங்களாகவே அதை மாற்றிக்கொள்ள பிரியாசப்படக்கூடாது. தேவனோடு இடறுபட்டு அதை எவ்விதமாக நாங்கள் செய்யலாம் என்பதை நான் அங்கே பார்க்கக்கூடியது ஒரு பகுதியாக நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது இன்னும் ஒரு மனிதனை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, எசேக்கிய ராஜா. இதை நாங்கள் ரெண்டு நாளாக 32:36 நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எசேக்கிய ராஜா பாபிலோனுடைய சேனாதிபதிகளை வரவேற்று அங்கே சேனாதிபதிகளுக்கு அவன் சுகமடைந்த செய்தியை சொல்லாவிடத்து அவன் அந்த அரண்மனைகளிலே உள்ளதும் இஸ்ரவேல் அங்கே எவ்விதமாக அரண்மனைக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் அவன் எல்லாத்தையும் பாபிலோனியர்களுக்கு காட்டினான் என்பதைத்தான் நான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் வந்தது நோக்கம் என்ன, எவ்விதமாக உம்முடைய தேவன் என்ன காரியத்தை உமக்குள்ளாக செய்து வைத்திருக்கிறார் என்றதை பார்க்க வந்தவருக்கு இவர் தன்னுடைய ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் எல்லாத்தையும் காண்பித்ததுனாலே பின்விளவே இந்த தவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இஸ்ரவேலுடைய ஜனத்தை அந்த பாபிலோனியர்களே கைப்பற்றக்கூடிய இன்றைக்குரிய ஓய்வு நாள் பாடசாலையே என்னுடைய காரியத்தையும் அந்த எவ்விதமாக அந்த தேவஸ்தலங்கள் இடிபட்டது, இஸ்ரவேல் மக்களை ராஜாக்கள் கைப்பற்ற வந்தார்கள் கூட இந்த எசேக்கிய ராஜா செய்த பிழையை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே சின்ன தவறுகள் எவ்விதமாக முடிவடைகிறது என்பதையும் இந்த எசேக்கிய ராஜாவின் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே தேவ மனிதர்களுடைய தவறுகள் எங்கே கொன்று முடிகிறது என்பதை இந்த மூன்று மனிதர்களூடாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதாவது பழைய ஏற்பாட்டிலே இவ்விதமாக இஸ்ரவேல் மக்களுடைய தவறுகள் எவ்விதமாக வனாந்திரத்திலேயும் எருசலேமினுடைய தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது என்பதையும் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் தேவனுடைய இடர்பாடுகளுக்கு இல்லாமல் நடந்தது நிமித்தம் அவ்வழிகாட்டல் வெகு தூரமாக இருந்தது என்பதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் தேவ மனிதர்களை தவறுகள் விட்டு வைக்கவில்லை. அப்படியாக புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் பேதுருவனுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து பார்த்தால் கலாத்தியர் 2:12 நாங்கள் வாசிக்கலாம், அவர் புறஜாதிகளோடு அவர் தேவன் அந்த சத்தியத்தை உடன்படிக்கையை பேதுரு மூலமாக கொண்டு சென்ற சத்தியத்தை அவர் எவ்விதமாக புறஜாதிகளோடு பழகினார் என்பதை இந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கலாத்தியர் 2:12 அவர் புறஜாதிகளிடத்திலே புசிக்கிற பொழுது இஸ்ரவேல் மக்கள் அதாவது ஜூத ஜனங்கள் அவரை குறை கண்டு பிடித்திடுவார்களோ என்று சொல்லி பயந்து அவர்களோடு இருந்து ஒரு விலத்துற ஒரு காரியத்தை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்காக. இதுவும் ஒரு சின்ன தவறு தான். எல்லா சத்தியங்களையும் புறஜாதிகளிடத்து கொண்டு சென்ற பேதுருவானவருடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு சின்ன ஒரு தவறை அங்கே செய்கிறதுக்கு முற்பட்டதுனால அங்கே புறஜாதியார்களுடைய காரியத்திலே அவர் அங்கே விலக்கி வைக்கப்பட்டார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அங்கே சுட்டி காட்டுகிறார். ஆகவே அதிலேயும் அதை கலாத்தியர் 2:13 அங்கே சுட்டி காட்டுறார், பரணபாவும் அப்படி செய்தானே அப்படி என்று சொல்லி அங்கே சுட்டி காட்டுகிறார். ஆகவே சின்ன சின்ன தவறுகள் புதிய ஏற்பாட்டுக்கார காலகட்டத்திலேயும் தேவ மனிதர்களை விட்டு வைக்கவில்லை. அது தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் செய்த தவற்றின் மூலமாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சபைக்கூடாகவும்
சத்தியத்தை தொடர கொண்டு செல்ல முடியாத ஒரு பக்குவத்தை, தடங்களையும் ஏற்படுகிற ஒரு பக்குவத்தை இந்த தேவ மனிதர் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக லூக்கா 9:54-55 நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவானவர் இருந்த காலகட்டத்திலேயும் யாக்கோபும் யோவானும் அங்கே என்ன சொல்லுகிறார்கள், ஒரு தடைகள் இடையூறுகள் வருகிற பொழுது எலியாவின் காலத்திலே வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த சில மனிதர்களை அழித்து போட்டது போல இந்த பகுதியிலேயும் நீர் செய்யுமே, அப்படி செய்யலாமே என்று யோசனை கொடுத்த இயேசுவானவருக்கு இவர் யோசனை கொடுத்த பொழுது அவர் அங்கே சொல்லுகிறார் 9:54 அப்பாலே போ, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத காரியம். அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம், லூக்கா 9:54-55. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அருதி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். பாத்தீங்களா, இந்த இடத்துல இயேசுவானவரே சீஷர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார், மனிதர்களை நான் அழிக்கிறதுக்கு வரவில்லை, அவர்களை ரட்சிக்கதற்கு வந்தேன். ஆகவே சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன செய்திகள், சின்ன சின்ன தவறுகள் எப்படியாக நான் செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கவனிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். அதுதான் அங்கே இப்போ யாக்கோபு சொல்லுகிறார், நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஆகவே இந்த அநேக விஷயங்களிலே நாங்கள் தவறுகிற பட்சத்திலே அது பெரிய ஒரு காரியத்திலே கொண்டு போய் முடிகிற ஒரு பக்குவத்தை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நான் ஒரு நல்ல புருஷனாகவும் நல்ல சரீரம் முழுவதிலேயும் நான் அடக்கிற ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்ளுற ஒரு பகுதியை இந்த யாக்கோபிலே நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அநேக விஷயங்களிலே நான் தவறாது இருப்பதற்கு என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ஒழுக்குமுறைகளையும் நான் அடக்கி கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும் என்பதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோபு 6:24 நான் இன்னும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதுக்கு யோபு அங்கே சொல்லுகிறார் நல்லொரு ஆலோசனையாக, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன், நான் எதனாலே தவறினோனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஆகவே நான் ஒரு சின்ன சின்ன தவறுகள் நாங்கள் செய்கிற பட்சத்திலே நான் உபதேசங்களை கேட்கிற பிள்ளைகளாக, உபதேசங்களை கவனிக்கிற பிள்ளைகளாக இருந்தோமேனு சொல்லி சொன்னால் இந்த தவறுகளில் இருந்து நான் விடுபடக்கூடியவனாக நான் இருக்கிற பிள்ளையாக மாறலாம். அது தேவனுடைய பிள்ளைகளோடும் தேவ மனிதர்களோடு இருக்கிற காரியங்களில் நாங்கள் தேவ மனிதர்களை நாங்கள் எவ்விதமாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்த்து அதிலிருந்து நான் இன்னும் மென்மேலும் என்னுடைய தேவனுடைய பட்சத்தில் நான் இருக்கிற ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். யாக்கோபு 2:10 சொல்லுகிறார், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே நான் தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறதுக்கும் பக்குவப்படுவதற்கும் அவருடைய தவறுகள் விடாதபடிக்கு வாழ்வதற்கு அவருடைய உபதேசத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளுற ஒரு பகுதியை நான் கண்டுகொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். ஆகவே தேவனுடைய உபதேசம் என்பது தேவ மனிதர்களை தவறுகளில் இருந்து திருப்திப்படுத்தி நான் அந்த தவறுகளை இனி செய்யாத வண்ணம் இருப்பதற்கு தேவன் உதவி செய்ய வேண்டும். அதற்கு தேவன் என்னோடு இறது புற வேண்டும் நாளாந்தம். ஆகவே அங்கே இன்னும் ஒரு கவிஞன் சொல்கிறான், தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்கிறவன் வருந்தியாகணும். ஆகவே நான் தவறு செய்கள் எங்களிடத்தில் மத்தியிலே அநேகருக்கு இருக்கிறது, இல்லை என்றில்லை, அது வேதமே சொல்லி காட்டுகிறது. ஆகவே தவறில் இருந்து நான் திருந்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நான் அந்த உபதேசங்கள் தேவனுடைய உபதேசங்களுக்குள்ளாக நான் செயல்படுகிற பொழுது, அதை பற்றி கொள்ளுகிற பொழுது, அதை நான் வாஞ்சையோடு தியானிக்கிற பொழுது அந்த காரியங்களில் இருந்து நான் விடுபட முடியும். ஆகவே தேவனுடைய மனிதர்களாக இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும், தேவனுடைய பிரஜைகளாக இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும், சபைகளும், தனி மனிதர்களும் தேவனுக்குள்ளாக நாங்கள் வாசம் செய்து தேவனோடு தேவ உபவாசங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறவர்கள்தான்
அவர் தவறுகளில் இருந்து நாங்கள் விடுபட்டு தேவனுக்கு முன்பாக நீதிமானாக பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து தேவ ராஜ்யத்துக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த பூலோகத்திலே வாழ்கிற மட்டும் தேவன் உங்களோடும் என்னோடும் இடர்பட தேவன் உதவி செய்வாராக. ஆமென்.